வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு நாம பூஜை அறை எப்படி முறையா பராமரிக்கணும், எந்த மாதிரி முறையா சாமி கும்பிடணும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு எந்த திசையை நோக்கி ஏத்தணும், சாமி படங்களை எந்த திசையை நோக்கி வைக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சாமி படங்கள் இல்லாட்டி விக்கிரகங்களை வைக்கிறதுக்கான கரெக்டான திசை வந்து கிழக்கு திசை தான். ஏன்னா சூரிய உதயம் அங்கதான் நடக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு சூரிய வெளிச்சம் வர்ற திசை அப்படிங்கிறதுனால கிழக்கு திசை தான் உகந்த திசை. அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து வைக்கலாம். வடக்கு வந்து புதன் கிரகத்துக்குரிய திசை, அதனால கிழக்கு இல்லாட்டி வடக்கில் வந்துட்டு நம்ம சாமி படங்களை வச்சா ரொம்ப நல்லது. மேற்கு திசை மற்றும் தெற்கு திசையில் வந்துட்டு சாமி படங்கள் விக்கிரகங்களை வைக்காதீங்க. ஏன்னா மேற்கு வந்து சூரிய அஸ்தமனமாகிற திசை, அதே மாதிரி தெற்கு வந்து யமனுடைய திசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உகந்தது வந்து கிழக்கு தான், கிழக்கு இல்லாட்டி வடக்கு. அடுத்தது நம்ம தீபம் வந்து எந்த டைரக்ஷனில் வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சாமி தீபம் ஏத்துறதுக்கு உகந்த திசை வந்து தென்கிழக்கு. தென்கிழக்கு தான் சுக்கிரனுடைய திசைன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தீபத்தோட சுடர் வந்துட்டு தென்கிழக்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம தீபம் ஏற்றணும். அது வந்து ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி நம்ம தீபம் ஏற்றுறதுக்கு நல்லெண்ணெய் இல்லாட்டி நெய் தான் விடணும். அதிக பலன்களை கொடுக்கக்கூடியது வந்து நல்லெண்ணெய் தீபம் மற்றும் நெய் தீபம் மட்டும்தான். ஏன்னா இதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசனும் இருக்குது. அந்த தீபம் வந்து எரியும் பொழுது அதிலிருந்து வர்ற அரோமா, அதாவது ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு மன அமைதியையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் தீபம் இல்லாட்டி நெய் தீபம் போடுறோம். அதே மாதிரி மண் விளக்கு தான் வந்து இருக்கிறதுலே சிறந்தது. அது இல்லைன்னா பித்தாள விளக்குலையும் நம்ம போடலாம். காமாட்சி தீபம் வந்து பித்தாள விளக்குலையும் போடலாம். ஆனால் ரொம்ப சிறந்தது வந்து மண் விளக்கு, ஏன்னா அது பஞ்சபூதங்களில் ஒன்று. அதே போல் நம்ம வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக சின்னதாவது அரிசி மாவில் ஒரு கோலம் போட்டிருக்கோம். நிச்சயமாக தினமும் கொஞ்சமாவது சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்காமல் அன்றைக்கி பூஜையை முடிக்காதீங்க. காலையில் நேரம் நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கிறீங்க அப்படின்னா 6-7 மணிக்குள்ளே, இதுவே வந்து சாயந்தர நேரம் வைக்கிறீங்கன்னா, விரதம் இருந்து சாயந்தர நேரம் வைக்கிறீங்கன்னா 6 மணிலிருந்து 7:30 வைங்க. நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு நீங்கள் பொங்கல் எது செஞ்சீங்க அப்படின்னாலும் அதை அப்படியே வந்து அந்த சட்டியோடு கொண்டு வந்து வச்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதிலேருந்து நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சமாக எடுத்து இலையில் வச்சு அப்புறம் படைச்சிட்டு நம்ம மீதி சாப்பிட்றது வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி பழங்களில் மாம்பழம், கொய்யாப்பழம் அப்புறம் செவ்வாழைப்பழம், இது மூணு தான் வந்து நெய்வேத்தியம் படைக்கிறதுக்கு சிறந்தது. அதே மாதிரி தான் நமக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ வந்து செம்பருத்தி பூ முருகனுக்கு, சிவபெருமானுக்கு, ஹனுமானுக்கு இவங்களுக்கெல்லாம் உகந்தது. செம்பருத்தி கிடைச்சதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்துட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. பன்னீர் ரோஸ் இல்லைனா ஊட்டி ரோஸ் இல்லாட்டி தாமரை பூ, இதெல்லாமே மகாலட்சுமியை வழிபடும்போது வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து யூஸ் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அருகம்புல் வந்துட்டு விநாயகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. குழந்தைங்களோட கல்விக்காக இந்த மாதிரிலாம் கும்பிடும்போது அருகம்புல் யூஸ் பண்ணி விநாயகருக்கு வச்சு கும்பிடுங்க. அதுக்கப்புறம் துளசி வந்துட்டு பெருமாளை கும்பிடும்போது நிச்சயமாக வைங்க. துளசி வச்சு கும்பிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக அதை பிரசாதம் மாதிரியும் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வில்வ இலை இருக்கு இல்லையா, வில்வ இலை வந்து சிவபெருமானை கும்பிடும்போது கண்டிப்பாக வச்சு கும்பிட்டிங்கன்னா நல்ல பலன்கள் தரும். அப்புறம் மஞ்சள் சம்மந்தி பூ, சம்மந்தி பூ வந்துட்டு தட்சிணாமூர்த்தி, குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது வச்சு கும்பிடலாம். வியாழக்கிழமை நாளில் வச்சு கும்பிடணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் பத்தி வந்து சாமி கும்பிடும்போது யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக தசாங்கம் இல்லாட்டி சாம்பிராணி இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்மெல் தான் ரொம்ப ரொம்ப உகந்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா செம்பு பாத்திரத்தில் நம்ம எப்பயும் நெரசம்பு தண்ணி வச்சு நம்ம சாமி கும்பிட்டு பழகணும். இது இல்லாமல் நம்ம சாமி கும்பிடவே கூடாது. இதில் முடிஞ்சால் ஒரு 2 துளசி இலையும் போட்டுடலாம். இந்த தண்ணியை நம்ம குடிக்கும்போது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். அதனால் இதை கண்டிப்பாக எப்பையும் செய்யணும். அதே மாதிரி நம்ம இந்த தண்ணியை வீடு முழுக்க தெளித்து விட்டாலும் ரொம்ப நல்லது, நேர்மறை ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். தீபத்தை எப்படி குளிர்விக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். எப்பயுமே தீபத்தை பூ வச்சோ இல்லை வேறு ஏதாவது வழியிலையோ வந்து குளிர்விக்கக்கூடாது. அதாவது மலையேற்றதுன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணவே கூடாது. நம்ம எப்பயும் அந்த தீபத்தை வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே இழுத்து விட்டுறணும். இப்படி தான் நம்ம தீபத்தை மலையேற்றணும். வேறு எந்த வழியும் பின்பற்றக்கூடாது. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே பின்பற்றினீங்க அப்படின்னாலே ஒரு முறையாக வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் உருவாகிரும். இது ரெகுலராக தொடர்ந்து பண்ணும்போது
நம்மளுக்கு வீட்டில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக உண்டாகி நம்ம வீட்டில் இருக்கிற தேவையில்லாத எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே போய் நம்ம குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷம் நிம்மதி செல்வம் எல்லாமே வந்து திரும்ப கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பின்பற்றி உங்களுக்கு நடந்த மாற்றங்களை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.